திருமணம் செய்ய காதலன் பணம் கேட்டதால் கிட்னியை விற்று முயன்ற பெண்ணிடம் மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் விசாரணை மேற்கொண்டனர். பீகாரை சேர்ந்த விவாகரத்தான 21 வயதான இளம்பெண் ஒருவர் தனது கிட்னியை ரூபாய் 18 லட்சத்துக்கு விற்க டெல்லியில் உள்ள அரசு மருத்துவமனை ஒன்றில் நாடியுள்ளார். அப்போது அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் டாக்டர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் அறிவுரை பெயரில் டெல்லி மகளிர் ஆணைய அதிகாரிகள் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அந்த பெண், பீகாரை சேர்ந்த எனக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டது. பெற்றோருடன் வசித்து வந்தேன். அருகில் வசித்த நபர் ஒருவருடன் காதல் ஏற்பட்டது. ஆனால் அவரை திருமணம் செய்ய பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அவர் வேலை பார்க்கும் நகருக்கு பெற்றோர்களுக்கு தெரியாமல் வந்துவிட்டேன். அங்கு அவரை சந்தித்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என வலியுறுத்தினேன். ஆனால் திருமணம் செய்து கொள்ள அவர் பணம் கேட்டார். இதனால் டெல்லியில் அரசு மருத்துவமனைக்கு சென்று கிட்னியை விற்க முயற்சி செய்தேன். அப்போது காதலன் மீது புகார் அளிக்கும்படி அந்த பெண்ணை பெண்கள் ஆணைய உறுப்பினர்கள் அறிவுறுத்தினர். இதை ஏற்க மறுத்த அவர் பீகார் திரும்பி சென்று விட்டார். இதையடுத்து பெண் அதிகாரிகள் இந்த வழக்கை பீகார் மனநல பெண்கள் ஆலயத்துக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட நபர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வழி செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.